என்ன தூக்கம் இல்லையா? ஏய், நீங்க தூங்கலையா? நாய் பிறவிகளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வர? உப்பு தோஷம் உள்ள உங்களுக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? பாக்கலாம் 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 பாக்கலாம். தாமி சொன்னது சரியா தான் இருக்கும் போல இருக்க. பம்மி பம்மி பாக்குறாள இருக்கிட்டு இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன். சாமி சொன்னது சரியா தான் இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு பாத்தே ஆகணும். அது இன்னைக்கு நடக்காது மவள. பாக்கலாம் பாக்கலாம். நான் இங்க தொல்ல தாங்க முடியலப்பா, ஆள நீட்டி படுக்க முடியல. பாரு உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. ஓ படே படு நாய படே படே. பாப்போம் பாப்போம். நாய நாய அடிங்க செருப்பால் அடி. ஏன்னா நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க. நேத்துக்கு வரைக்கும் அண்ணன் வாழ்க, இன்னைக்கு அண்ணி வாழ்கவா? என்ன தலைய சீரியல் செட்டு வச்சிருந்தா பெரிய தலைவி ஆயிட்டாரா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? புனித போருக்கு தயாராகி விட்டோம். குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நீ புனித போருக்கு தயாராகிட்டியா? இவனுக்கு எல்லாம் சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டானுங்க. இவன் மூஞ்ச பாரு, இவன் தான் மஞ்சக்காடு மணிக்குஞ்சு சாமியாரா? ஆமா, உப்பு தோசா நீ நாய் பிறவின்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்ம பிரிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் நடுத்தர நிக்க வச்சுட்டானுங்க. இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம், பாடி போயிட்டு போறோம். மன்னிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த நாய்களை அப்படியே அடிச்சு கொஞ்சம் வாங்க தொண்டர்களே. அண்ணே ஓட்டு கொண்டு வந்திருக்கோம், பத்து ஓட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கண்ணே. ஆமாங்க பத்து. என்னது ஓட்டா? என்னங்க சாப்பாடு? ஏ லட்சியத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி. சாப்பாடு சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாம், ஓட்டு கிடைக்குமா? எங்கடா அந்த ஓட்டு? ஏங்க இவரை தெரியா? நம்ம பீரா கோயில் அவருடைய கடைசி தம்பி. மேற்கு தெரியல பத்து வருஷமா ஒரு ஊரு பூட்டு போட்டு இருந்தா, அந்த ஊரு இவரு தான். ஏங்க இது முன்னால நீங்க குடிங்க வச்சிருந்தா? வயா புண்ணாக்கு. முன்னால இல்ல பின்னால. பின்னாலயா? இவனா? பேஸ் லெப்ட் ரைட் ஹெட் டவுன் அப்பு. இந்த மூஞ்சி இந்த ஊருக்குள்ள நான் பார்த்தே இல்லையாப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னால மில்லு வேலைக்கு வெளியூர் போய் அங்கேயும் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஓட்டெல்லாம் நம்ம ஊர்லதான் இருக்கு. அண்ணன் பத்து ஓட்டு வச்சிருக்காரு, நீங்க சாப்பிடுங்க. அது பாயாச கடைசியில சாப்பிடணும். எங்க ஊர்ல முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடு நாய. முறுக்கு நல்லா இருக்குமாண்ணே? பண்ணானே அது முறுக்கு இல்லடா ஜாங்கிரி.
வாழ்க்கையில நீ ஜாங்கிரியவே பார்த்தது இல்லையா? காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கு போல் இருக்குது. சாப்பிடுற அண்ணனுக்கு பரிமாறடி. சாம்பார் போட்டுங்க. எது பார்சலா மவனை? அதுதான் நடக்காது. எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும். சாப்பிடு. இது என்னது? யாப்பா எங்க வாந்தி எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். எப்படி சாப்பாடு? என்னங்க சாப்பாடு? உப்பு இல்ல சப்பு இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லையா? கோச்சுக்காதீங்க. அடுத்த தடவை வாங்க சாப்பாட்ட மாத்திர இல்லன்னா என் சம்சாரத்தை மாத்திக்கிறாங்க. அண்ணே அந்த ஓட்டு என்னாச்சுங்க? எந்த ஓட்டு? அதான் பத்து ஓட்டு ஊர் கடைசியில பூட்டின வீடு. இந்த ஊர் நீங்க? வீடும் கிடையாது, அந்த ஊரும் கிடையாது. ஊரே கிடையாதா? சொன்னீங்க எல்லா போய் வாய் கறிக்கி விட்டுறீங்க. தனியா அழுதுட்டு இருக்கு நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி மாலையே விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு எழுதிச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய், அவன் என்ன கிளியோ பாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கைய தட்டி கூப்பிடுற? கூப்பிடுறா. பாப்பா பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட், ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிடுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ, இந்த கி இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கி என் கைக்கு வரணும். பாபா அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றிருக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணா. வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன்? இங்க இருக்கிறது ஏன்? ஒண்ணா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அத மாத்திட்டாலே. முன்னாடி நாம இவன்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். எஸ், பிரைவேட் டிடெக்டிவ். கிளாட் டு மீட் யூ. ஹவ் ஆர் யூ? ஃபைன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையில நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க் யூ சார். யுவர் குட் நேம் என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கே போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி கண்டுபிடிக்காம இருக்கேன். என்ன சொன்னீங்க? சப்பாத்தி வியாபாரமா?
அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. ஓ, யுவர் ஆல் இந்தியா ஃபேமிலி. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தங்கலா? ஹூ இஸ் திஸ் ஆரணி? இவன் திருவிழாவுல பஞ்சு முட்டை விக்கிற பையன். நீங்க யாரை கேக்குறீங்க? இவரு இவரு மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? ஒன் மினிட். ஐ அம் சாரி. எஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இருக்கா கூட? இவன் தான் ஜெயில தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்கடா. டெல்லி கல்கத்தாவில பங்களா இருக்கு. ஏன்னா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ மூணு இன்சல் என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அதை நீ கருக்கு பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன மூணு இன்சிடண்ட் தப்புதான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, புடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க ஹஸ்பண்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார். வெரி ஃபன். பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு என்ன ஜோக்கா இருக்கலாம். இதை பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார், உங்களை மாதிரி ஏழு பேர் இருக்கலாம், ஆனா இவர மாதிரி ஏழு பேர் இருந்தா பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார், ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதுன்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா. ஹாய், லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர். லவர் லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கிறோம். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார், நல்லா அமைக்கு கூட்டி போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார், போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்க தான் அவன் இருக்கானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய் கையடா, பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கத்தாவில பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். டேய் எங்க போனாலும் விட மாட்டேன். உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதுதான் உனக்கு என்ன? வாட் மேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னயா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா? நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி, வேலு ஹோட்டல், பொனிச்சை ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்ரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. ஐயா,
அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்ப ஒத்த காலத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறியே. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா? இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கண்டி. எதை? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி, அதுவும் இன்னைக்குன்னு நாள் குச்சி கொடுத்துருக்கா. புதையலா? பின்ன துவையலா? விளையாடாதீங்க, நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்த. சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவ போட்டிருக்கா, நல்ல சமணத்தை காட்டி இருக்கா, சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் மட்டும்தானே. என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது. நீங்க வாட்டுக்கு செவுத்த தோண்டி என்னை இங்க இழுத்துட்டீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தல பாக்க போறேன்டாக்கா? பழத்தை பேசிட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏத்தி கையில கூடு, சாமி மலையாட்டும். பதையல் எடுக்கிறாரம், பதையல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனா தான் நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாறை ஏடு. என்னடா எங்க அப்பா அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே, நாங்க சாமியை கூப்பிட்டு ஓடியாரா. அடியே, உண்மையிலேயே முதல் இப்பதான் கிடைக்க போகுது, வாங்கி. புள்ளையாரப்பா, சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு, அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழிய காட்டு. பிள்ளையாரப்பா, அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு தூக்கி உட்கார வச்சு. சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி, வாடி வாடி. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, தேர்ந்து உள்ள காரம் என்ன? இந்த மரம் உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வரோட என் பங்காளி இந்த கூடத்தேவன் குடும்பத்தையும் கொண்டோட கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உண்மையே மாத்திரம் நாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன், நீ பயப்படாத. வர்றப்பா பிள்ளையாரப்பா, பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்துட்டீங்களே மாமா. பிள்ளையாருக்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லாத்தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டுருந்தேன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும்,
நீங்க ஒரே அடியா படுங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இந்த மேய்வர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பத்தான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்ட நீ கண்ணு போட வைக்கிற. வைக்கிற தீம்பால நீ பீச்சற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பால் எதுக்கு? தீம்பால் நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்கா போட்டு காய்ச்சிட்ட? பொடி பைத்தியகாரி, ஆராளி கொட்டைய போட்டு காய்ச்சி, அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாலு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பத்தான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டையை அரைக்க முடியும். அறிவு கட்ட முண்டோ, அவருக்கு சக்கரை வழி அறிவு தெரியுமில்ல. அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டிருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாசம் தான். அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன? இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். மாமா, ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா? கொண்டா அடியே ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு, நீயே குடு. மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்பவும் நேரா போய் சொல்லுவாரு. அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரு, இப்ப யாரா? நீங்க நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவத்துக்கு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்க இருந்து 99, இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு வைங்க. அஞ்சு ஓடு திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு என்னடாது? எல்லா அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்க இல்ல? நான் வைக்கலாம். நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்து கூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரேடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆறுன? ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்கு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை? என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டு கண்டு தேடுறதுக்கு தாலி இருந்து பொண்ணை தேடுறேன், பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப சரியா நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு பாரு. கையை நீண்டது காது முதல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்? ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி.
காலையில வீட்டுக்கு வந்தாத்தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி புறம் எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான், நினைச்சா வரும் நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணே, போய் தலையை காயவையுமா? அடியாத்தி, நனைஞ்சா என்ன, உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையறதுக்காக என்ன களிமண்ணாடி, ஜலதோஷம் பிடிச்சிட்டு என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது, என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்ப. ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்க கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். டேய் வகுத்து பையல, ஐயா பொண்ணு எந்த பக்கம்டா விடியுது? வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா, தெரிஞ்சிருந்தா சுருட்டின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். ராத்திரி அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லி தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா, குறுக்க பேசினா கொன்னுடுவேன். டேய், உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்கிற நினைப்பே அறவே அழிச்சிரு, இல்ல உன் தலைய சீமிடுவேன், உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர, ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது. வழக்கம் போல வர நந்திங்க. காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல, வெச்சவனையே சுட்டெரிக்கிற காட்டு தீ, தெரிஞ்சுக்க. ஏய் சீனத்தேவா, இது எங்க சொந்த விஷயம், இங்க கொம்பு சீவுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய் சட்டி தலையா, இன்னும் கேட்டுக்கடா. ஏய் நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத, நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்துக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டாமே. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க? அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதியை பத்தி நீ பேசாத. கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு. அவங்க கிட்ட பதில் பேசாதம்மா, கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன், அதுக்கு நீங்க சம்மதிச்சதாகணும். இல்ல வீட்டுல மூணு கொலை விடும். ஐயோ சரின்னு சொல்லுங்களே, ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல மூணு கொலைங்கிறானே. எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க, கத்தியடப்பா. அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க. நல்லதுக்கு நாள் எதுக்குங்க, பாக்குறேன்னு சொல்லுங்க. பாக்குறேன், கட்டியடு. துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும். துணிமணி எல்லாம் கட்டித்தான்ப்பா கல்யாணம் பண்ணணும். தமாஷ் பண்ற நேரமாடி இது, கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களேன். வாங்கி தர்ற. சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல பணத்தை எடுங்க. ஐயோ பணத்தை எடுத்துருங்க, மடியில் அடி வச்சிருக்க இருக்க, கத்தி எடுத்தா தர பணத்தை எடுக்க முடியும். கத்தி எடுத்துருப்பா. முதல்ல நீங்க பணத்தை எடுங்க, அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன். ஓஹோ அப்படி வேறியா? ஓ பணம் ஏத்திட்டு போ, உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, அவளுக்கு வேண்டியதை வாங்கிக்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க. இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்துருப்பா. அப்படி என்னடா, அரைக்க போற அடு மாதிரி கூட்டி போறானு. எடுங்க பணத்தை. ஏய் பட்டணத்துல எவன் கூட சுத்துற சொல்லு, சொல்லுகிறல்ல. அவ யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க, இந்த தடிப்பை யாரையே பார்த்துட்டு சொல்றான். நீ வாய மூடி, எல்லாம் உன்னால வர்றது. போய் நீ போ, யாரு என் முன்னால் நிக்காதீங்க, வெட்டி போடுங்க வெட்டி. சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். டேய் பட்ட வாடா. டேய் சுருட்ட செத்தனைக்கு போட்டிருந்த அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து. எதுக்குங்க இது? போலீஸ் போலீஸ்னு ஒண்ணு இருக்கே, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊரு ஊருன்னு ஒண்ணு இருக்கே, அது வாய அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாய அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா இரு. டே பட்டே, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அம்மாவாசை வர, பவுர்ணமி என்னைக்கே உன்னை பார்த்தா அம்மாவாசை மாத்தாண்டா இருக்கும். போட அண்ணா. எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்டை வேட்டிய மாட்டு, அவன் தான் சுருட்டை. சுருளி அருவியில கொண்டு போய் போடு,
அது வழி எனக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போ. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வர்றேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல, கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன், வேண்டாம்னு சொல்லிட்டு போன புள்ள இன்னும் வரலையே. வேண்டாம் நினைக்கிறீங்க, போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன், தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வரேன். இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? நாலஞ்சு நாயை கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போட. நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி, நீ போய. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, ரெண்டு பல்லு வேற கோரம், மீசு வேற தொங்கிட்டு இருக்கு. இதில் நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் இவங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா மூணு குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேர் இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்கா மண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கல தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேலையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்தேன் கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே. சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா, இடியாப்ப ரத்த சவப்பா வருது. அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்த போன உசுறு சொர்க்கலாக போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல வர வரைக்குமா? ஆமா அத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு? இல்லையா, பேய் தான், பிசாசு தான். மனசாட்சின்னு சொன்னியே? மனசாட்சி தான். ஐயோ குழப்பலையே. நான் குழப்பலத்த, நீயே குழம்பிட்ட. என்ன பேய்ங்கிறது குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும் வாங்க, பிசாசும் வாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விடு, எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. பேய்க்கு கூடவா ஜலதோஷம்? அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல, அழுகின தண்ணியில முழுகி இருந்தல்ல, அதனாலதான். உன் ஜலதோஷத்துக்கு நான் என்ன பண்றது? மூக்கு சிந்தி விடட்டா? மூக்க சிந்துறியா? இல்ல இல்ல இல்ல. பாய் பாய். வந்துட்டேன்.
சுருக்குன்னு நான் ஏதாவது சாப்பிடணுமே. ஊசி மிளகாய் தரட்டேன் கேக்கியே. சின்ன பையன் கடையில போய் பிராந்தி வாங்கிட்டு அப்படியே மருதண்ணன் கடையில போய் கோழிக்கறி, இடுப்பு வேணாம், தொடக்கறி, முட்டை, ஆம்லெட், உடல் கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. இந்த கரகெல்லாம் வெளியில போய் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. முன்ன இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல் எனக்கு தலையும் புரியல, காலும் ஓடல, வளர்றேன். உனக்கு என்ன, நீ வாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்திய தள்ளிட்டு உட்கார்ந்துருக்க. நீ ஒரு சாமி, இந்த ஊருக்கு தேவைதானா? பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி? என் பிள்ளையார, இந்த வழியா தானே அந்த சுருட்ட பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான்? நீ பாக்கல, வர்றவங்க போறவங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஆத்தான மரத்தடிக்கு மரத்தடி உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்ன பண்ண நேனு கேக்குற? சின்ன பையா ஏண்டா என்ன பயமுறுத்துற? ஏற்கனவே நான் பயந்து போய் கொழுவோட குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன், என் தாயி நீ வேற காது கிட்ட வந்து பயமுறுத்துற. சின்ன பையா, பிராந்தி பாட்டில் ஒண்ணு குடுற. பிராந்தியா? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இல்லடா இளவு மகனே, என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன, ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தா தான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு பாலை கறந்துகிட்டு வரட்டி இருப்பனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்துருக்காண்டா அந்த சுருட்ட பையா. சுருட்டையா? ஆமாண்டா, செத்து போன சுருட்டதாண்டா, அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னது சுடுது தண்ணி, எங்க இருந்து வருது? என்னடா அது? நேத்து சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான். நீமா பார்த்த? ஆமா தாயி. ஐயோ, நீங்களே குடிசைக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, குடிசைக்குள்ள நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டுக்கிட்டு விழுகுது. கோழிக்கறி, இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை, ஆம்லெட், முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னத செய்ய. அப்புறம் இந்த குடல் கறி. குடலே இல்லாமயா? இல்லாமத்தான் செய்ய. ஆமா, பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாளா யாரும் வந்து இப்படி கேட்டது இல்லையே. என்ன பண்றது, தலைவிதிய நீ நம்புறியா? நம்புறது என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டனே, என்ன கொன்னே விடுவான். இந்த அதையும் சேர்த்துக்க. இலை, பெரிய வீட்டம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரியர் எடுத்து வைடா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறிய, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவா சொல்றேன், கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வேட்டியா? எதுக்கு? விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்டை இருக்கானே. செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான் சொல்றேன். வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வச்சிருப்ப. செத்து போன சுருட்ட பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்து இவ்வளவா? அட, அறிவு கிட்ட முண்டம், ஆள் நிக்கிறது தெரியல, கடையை கழுவி விடுற நேரத்தை பாரு. கழுவி விடுறானா? நான் என்னம்மா நினைச்சு. நிசமாவே சுருட்ட வந்திருக்காங்கறியா? ஐயோ, வந்திருக்கானே. கால் இருந்ததா? உருவத்தை தொட்டு பாத்தியா? பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதே பெருசு, இதுல தொட்டு வேற பாக்கணுமா? மருதண்ணே, நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு, முடிஞ்சா கட்டியும் பொருளு. ஆமா, உன் புருஷன் எங்க? புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணிய போட்டு படுத்து கிடப்பாரு. நான் இங்க தெரு தருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன். மருதண்ணே, நீ என் கூட கொஞ்சம் துணைக்குவான்னு, நீ தான் ஆம்பளையாச்ச. நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புறப்பட்டே ஆகணும். அப்பா, இலை எல்லாம் கவனிச்சுக்கடா. எதுக்கு? கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு. வேட்டி வேட்டிங்கிற ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற? தைரியமா வா, என்னமா சொன்ன உடனே காணோம். மருதண்ணே, நீ முதல்ல சமயக்கட்டுல போய் பாரு, அப்புறம் சொல்லு. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன்? ஒருத்தரையும் காணமே. யாரும் இல்ல கடுவாயி,
நான் அப்பவே சொல்லல, இது மன பிராந்தின்னு. ஓடு, நான் எடுக்க மாட்டேன். ஓட மாட்டேன். நீயே எடுத்து வா. எங்க ஓடுற? இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு. பிராந்திய ஊத்து. இவன் உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கானா, இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கானா? அந்த உலக்கே எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா. ஓங்கி அடிச்சு பார்த்தா? அடி ஆத்தி, மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே. உண்மையிலேயே இது பேய்தான். பேயேதான், எப்படி வேணாலும் தான் வச்சுக்கன்னு அப்பவே சொல்லிட்டல்ல. இன்னும் கொஞ்சம் ஊத்து. அத்த வா இப்படி. நான் இனிமே வரமாட்டியே. அடிக்கடி வருவேன். வருவியா? ஆமாத்த, நான் வரட்டுமா? அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? சாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா, என்ன மிளகாயா காயா பழமா? மிளகாதான். மிளகாதான் இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்ச சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஆய் ஏண்டா, மறுபடியும் புருஷ மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷ மாதிரி வந்திருக்கா? நான் இல்லாத போது எவன்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பலட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷன்னா? எங்க? ஆமா புருஷன்தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்திய நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சே, சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவோ அப்படி எல்லாம் வருவேன். சும்மா நீ, இந்த காலத்துல பேயாவது பிசாஸ் ஆகுது, என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ சுருட்ட பயல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது, நம்ப மாட்டேங்கிறேன். இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான்? நாயடி பேயடின்னு சொல்லுவாங்களா, அந்த அடி எடுங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல
தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க, அதான் அவன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியறான். பேயாவது பிசாசாவது ஓடி உள்ள வீடு இந்த பக்கம் இருக்கடி. இந்த பெண்டிய செஞ்சில போய் பேய் பிசாசுல பேசாம இழுத்து போட்டு படுத்து தூங்குங்கப்பா. படுத்துக்கிறீங்களா? என்ன விட்டு போகாது, எனக்கு பயமா இருக்கு, இங்கே உட்காருங்க. ஐயோ டமாரி கருப்பு துணி எடுக்க சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. என்ன கருப்பு துணிய? ஐயோ மூடிக்கடா, அதை விட பயமா இருக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நான் பாடினா நீ கூட பாடுறியா? நான் பாடுமா? எட்டு வச்சிருவேன் நாயே, இந்த ரெண்டு தானே வேண்டாங்கறது. நீ பாடுமா? நீ பாடுறியா?